ஓம் சாந்தி. எல்லா காரியமும் சங்கம யுகத்துல ஒரு விளையாட்டு போல, ஒரு ஆர்வத்தோட ஒரு விளையாட்டுல கலந்துகிட்டு வெற்றி அடையும் போது இருக்கிற சந்தோஷம் பெரிய மனசுல அப்படியே பதியக்கூடிய ஒரு விஷயம். அது போலதான் மாயையை எதிர்க்கிறதும் மாயையை வெற்றி கொள்றதும் கர்மாதீத்தன்றத அடையிறதும் பாப் சமான் அப்படின்ற அந்த மகா பெரிய பதவி, சங்கம யுகத்தினுடைய மிக உயர்ந்த பதவி. கர்மாதீத் எல்லாரும் ஆகுறோம், மாயாஜித் எல்லாரும் தான் ஆக போறோம், பிரகிருதி ஜித் எல்லாருமே ஆகத்தான் போறோம். இந்த ஐந்து சொரூபங்கள் கண்டிப்பா எல்லாருக்குள்ளேயுமே, அவங்க எந்த விதமான புருஷார்த்தியா இருந்தாலும் இந்த ஐந்து சொரூபங்கள் கண்டிப்பா நம்பர் ஒன் லிஸ்ட்ல எல்லாருமே இருப்போம் இறுதியா. ஆனாலும் இந்த பாப் சமான் அப்படின்ற ஸ்வமான் இருக்கே, அதுதான் இருக்கிறதுலயே மிக பெரிய ஸ்வமான். அதுல கூட நம்ம எல்லாரும் நம்பர் ஒன் இருப்போம், ஒரு மில்லிகிராம் ஒரு அந்த அளவுக்காவது கண்டிப்பா இருப்போம். ஆனா பாபா எதிர்பார்க்கறது என்ன, சர்வம் எல்லாத்துலயுமே ஒரு சில விஷயங்கள்லன்னு இல்லை. இப்போ ரீசண்டா ஒரு வாரத்துக்குள்ள வந்த ஒரு வாணி, மேபி சண்டே வாணியா இருக்கலாம் அது, அந்த வாணியில பாபா சொல்லியிருந்தார் ஒரு குறிப்பு. குழந்தைகள் வந்து ஒவ்வொரு குழந்தையும் இப்போ பாபா கிட்ட 100 விஷயம் இருக்கு, வித்தியாசமான 100 அப்படின்னு வச்சுக்கலாம். வித்தியாசமான ஒரு விசேஷத்துக்கும் இன்னொரு விசேஷத்துக்குமே வித்தியாசம் இருக்கும். அந்த விசேஷமே வேற, இந்த விசேஷமே வேற. அதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அதுல இருந்து ஒரு மருந்து எடுக்கலாம், மருந்துக்காக அதே பொருளை மருந்துக்காக பயன்படுத்துறது அது ஒரு விசேஷம், மருத்துவ பொருளா இருக்கு அந்த பொருள். அந்த பொருள் பூஜைக்காக மிக உயர்ந்த இடத்த ஸ்தானத்தை பிடிக்கிறதா சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கலாம். அப்ப பூஜைக்கு மிக உயர்ந்தது அதுதான் அப்படின்ற அடையாளத்தோட அது இருக்குது அப்படின்னு சொன்ன, அந்த பொருள்ல இருந்துதான் மிக கொடிய நோயை விரட்டக்கூடிய ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னும் போது, அப்போ ரெண்டுமே ரெண்டு விதமான விசேஷங்களை அந்த ஒரு பொருள் வச்சிருக்கு. அது போலதான் பரமாத்மா அப்படின்ற ஒரு கடல், அந்த கடல்ல பல கோடிக்கணக்கான பதும மடங்கான விசேஷங்கள் வெரைட்டியா நிக்குது இன்னைக்கு பாபா கிட்ட. அவர் வெறும் அன்பா பார்த்தோம்னா அந்த அன்பினுடைய உச்சம் அவர், தூய்மைன்னு பார்த்தோம்னா தூய்மையினுடைய உச்சமே அவர் தான், அமைதினு பார்த்தாலும் அவ்வளவுதான், ஞானம்னு பார்த்தா இறைவன் கிட்டதான் சகல ஞானமும் இருக்கு. ஆல்மைட்டி அத்தாரிட்டின்னு சொல்றதே அந்த ஞானத்தை வச்சுதான், பவர்ஸ் ஆஃப் நாலேஜ். ஞானத்துல அதிக வித்தியாசமான பவர்ஸ் வெளிப்படுது பாபா கிட்ட இருந்து. இப்போ அந்த மாதிரி குழந்தைகள் வந்து ஏதோ ஒரு விஷயமா விசேஷமா மாறுவாங்க சங்கம யுகத்துல. விசேஷம் இல்லாத குழந்தையே இல்லைன்னு பாபா சொல்ற, ஒவ்வொரு குழந்தையிலையும் ஒரு விசேஷம் இருக்கு, ஏதோ ஒரு விசேஷம் இருக்குன்றார். அந்த ஏதோ ஒரு விசேஷம் எது அப்படின்னா, பாபாவினுடைய பல விசேஷங்கள்ல ஒரு விசேஷத்தை ஒரு குழந்தை வச்சிருக்கும். அது எந்த எந்த ரீதியில வேணாலும் இருக்கலாம், அந்த ஒரு தன்மை, அந்த ஒரு கருணை பொறுமை அப்படின்ற விசேஷமே ஒரு குழந்தைகிட்ட இருக்கும், உண்மை சத்தியம் அப்படின்ற ஒரு விசேஷம் இருக்கும், அந்த ஒரு அத்தாரிட்டி அது சிலர்கிட்ட இருக்கும், தூய்மை வெறும் தூய்மையினுடைய ஆதாரமாவே ஒரு குழந்தை இருக்கும், தூய்மையா இருக்கதான் விரும்பும் அந்த சம்ஸ்காரம், அந்த மாதிரி தூய்மை பலத்தோட ஒரு குழந்தை தயாராகும், அமைதி பலத்தோட ஒரு குழந்தை தயாராகும், ஞானத்தினுடைய ஆற்றலோட ஒரு குழந்தை தயாராகும். இந்த மாதிரி பரமாத்மாவினுடைய பல முகங்கள்ல ஒவ்வொரு முகத்தை ஒவ்வொரு குழந்தை பிரதானமா இறுதியில வெளிப்படுத்துவாங்க, அந்த ரீதியில்தான் சாட்சாத்காரம் ஏற்படும். அதனாலதான் லக்ஷ்மியாகவும் சரஸ்வதியாகவும் துர்க்கையாகவும் சுப்பிரமணியனாகவும் கணபதியாகவும் வித்தியாசமான தேவதைகள் உருவாகிறாங்க. அத கூட பாபா சொன்னாரு, பாப் சமான், அதாவது என்னுடைய இந்த உருவத்தை இந்த குழந்தை பிரதிபலிக்குதுன்னு நினைச்சு அவர் சந்தோஷப்பட்டு அந்த வாணியில சொல்லியிருந்தார்.
அதனால நீ எனக்கு சமம் அப்படின்றார். அதாவது அந்த ஒரு விஷயத்துல அந்த குழந்தை தனக்கு சமமா இருக்குதுன்றார். ஆனா பாபான்னு சொல்றது எல்லா விசேஷங்களையும் உள்ளடக்கிய ஒரு கடல். அந்த ஒவ்வொரு விசேஷமும் ஒரு கடலா இருக்கு அவர்கிட்ட. பரமாத்மான்றது ஒரு கடல் கிடையாது, ஞான கடல், அன்பின் கடல், தூய்மையின் கடல். அப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டியுமே ஒரு கடல் மாதிரி இருக்கு பாபா கிட்ட. அப்ப அதுல வந்து சில குழந்தைகள் மாஸ்டர் அன்பினுடைய கடலா இருக்கலாம், அதே குழந்தை மாஸ்டர் தூய்மை கடலாவும் இருக்கும், அதே குழந்தை மாஸ்டர் ஞான கடலாவும் இருக்கும், அதே குழந்தை மாஸ்டர் சுக கடலாவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தயாராகணும்னு பாபா ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் எதிர்பார்க்கிறார். அதாவது அனைத்திலும் அனைத்திலுமே சம்பூர்ணம், ஒரு விசேஷத்துல சம்பூர்ணம், ஒரு விசேஷத்துல சம்பன்னம் அதுவும் உண்டு. சர்வ கஜானா அப்படின்னு வர எல்லா பொக்கிஷங்களும் நிறைந்த குழந்தைதான் நாராயணன். கிருஷ்ணனுடைய ஆத்மாவனுடைய ஒரு விசேஷம் என்னன்னா மற்றவர்கள் வந்து இந்த ஒவ்வொன்றத்துல ஸ்பெஷாலிட்டி, மற்றது இல்லைன்னு இல்லை, மற்றதுலயும் இருப்பாங்க, மற்றதுலயும் சம்பன்னமா இருப்பாங்க, ஆனா ஒரு விசேஷம் இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா இருப்பாங்க. ஆனா பாபா கிட்ட அன்புதான் அதிகமா இருக்கு, ஞானம் கூட அதிகமா இருக்கு, ஆனா அன்புக்கு சமமா அவர்கிட்ட அந்த அளவுக்கு ஞானத்தையும் அவ்வளவு சம்பந்தமா இருக்கான்னு சொல்ல முடியாது. ஞானத்துல வந்து பாபா ரொம்ப கடலா இருக்காரு. அதை வந்து டேலி பண்ணும்போது தூய்மை கடல்ன்றது ஞான கடல் அளவுக்கு தூய்மை கடல்னு அவர் சொல்ல முடியாது. கொஞ்சம் அதுல கொஞ்சம் அப்படி இருக்கு, அந்த மாதிரிலாம் சொல்லவே முடியாது பாபாவுக்கு. எதுல இவர் பெருசுன்ற வாதமே வைக்க வேண்டி வரும். தூய்மை கடல்ல அவர் வந்து பிரசித்தமா இருக்கிறாரா, இல்ல அமைதி கடல்ல அவர் பிரசித்தமா இருக்காரா, இல்ல ஞான கடல்ன்றதுல அவர் வந்து பிரசித்தம் சொல்ல முடியுமா, சுக கடல்ன்றதுல அவர் வந்து ஹைலைட் பண்ண முடியுமான்னா அந்த போட்டிக்கு இடமே இல்லாத இருக்கும், அந்த கேள்விக்கு இடமே இல்லாம இருக்கும். ஏன்னா எல்லாத்துலயுமே அவர் வந்து அளவுக்கு அப்பாற்பட்ட கடலா தான் இருக்கிறார். ஆனா குழந்தைகள் மாஸ்டர் ஆஃப் ஆல் டைப் ஆஃப் ஓஷன் அப்படி தயாராகணும் அப்படின்றது தான் பாபா ஒவ்வொரு குழந்தைகிட்டையும் எதிர்பார்க்கிறார். நாம வந்து நம்ம நிறைய முறை பார்த்தோம், நாலு சப்ஜெக்ட் இருக்கு. இந்த நாலு சப்ஜெக்ட் தான் விஷ்ணுவனுடைய நான்கு அலங்காரங்களா பக்தியில இருக்கு. சங்கு, சக்கரம், கதை, பதுமம், அதாவது தாமரை அப்படின்ற நாலு கைகள்ல இந்த நாலு அலங்காரங்கள் இருக்குன்னு பார்த்தோம். பாபா சொல்றாரு நமக்கு தெரியும். அதுலயும் நாம ஒரு நாள் பார்த்தோம் இந்த நாலு கையுமே ஈக்குவல் நீளமா இருக்கா, அதனுடைய அந்த கைகளினுடைய நீளம், ஒரு கை ரொம்ப உயரமா இருக்கு, அதாவது ஞானத்தினுடைய அதிகபட்ச ஞானம் தெரியுது ஒரு ஆத்மாவில. தூய்மையாவும் இருக்காங்க, தாரணையும் இருக்கு, சேவையும் பண்றாங்க, ஆனா ஞானத்துல ரொம்ப பிரசித்தமா இருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த சுதர்ஷன சக்கரத்தை வச்சிருக்கிற கை ரொம்ப ஹைட்டா இருக்கும். அதுக்கப்புறம் யோகான்னா பரவாயில்ல அவங்களும் யோகி தான் அப்படின்னா அந்த கை ஞானத்தினுடைய அளவுக்கு ஈக்குவாலிட்டி இல்லைன்னு அந்த கை கொஞ்சம் குட்டியா இருக்கணும். அப்ப தாரணை அப்படின்னா இல்லைங்க, அவங்க ஞானம் சொல்லுவாங்க, சேவை பண்ணுவாங்க, ஆனா பயங்கரமா கோபம் வருங்க அவங்களுக்கு, அவங்களுக்கு பயம் எல்லாம் அதிகமா இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைகள் இருக்கு, ஆனா சில குவாலிட்டியும் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா சில குவாலிட்டி இன்னும் வரல அவங்களுக்கு அப்படின்னா தாரணைன்ற அந்த கை வந்து கொஞ்சம் குட்டியா இருக்கு. அப்படி நாலு கையுமே சம பாகங்களா இல்லாம ஒரு கை உயரமா, ஒரு கை குட்டையா, ஒரு கை சின்ன இத்துணுண்டு, அப்படி இருந்தா அழகா இருக்குமா? விஷ்ணுவனுடைய நாலு புஜமும் எப்படி இருக்கு? சம நிலையில இருக்கு. அதாவது நாலு சப்ஜெக்ட்லுமே அவர் வந்து 100 வாங்கியிருக்கார் அப்படின்னு என்னாகுமே என்னாகும், அந்த நான்கு புஜங்களுமே ஈக்குவல் இருக்கும். அந்த சொரூபம் தான் பர்ஃபெக்ட் சொரூபம். ஒரு கை குட்டையா, ஒரு கை நெட்டையா இருந்ததுன்னு என்ன, அந்த சொரூபத்துல நமக்கு பார்த்த உடனே ஒரு அந்த விருப்பம் குறைவா இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப ரெண்டு கை இருக்கு ஒரு மனுஷனுக்குன்னா, ஒரு கை இத்தனை இத்தனை இன்ச் இருக்கு, இன்னொரு கை ஒரு
ஒரு ஒரு ஒரு ஒரு 20 இன்ச் கம்மியா இருக்குது, நீளம் குறைவா இருக்குது, ஒரு கை உயரமா ஒரு கை குட்டையா இருக்குன்னா நல்லா இருக்காது. அதை வந்து முழுமையான சாமுத்ரிகா லட்சணம் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அந்த லட்சணம் இல்லாம அவலட்சணமா போயிடும். அதனால கவனம் வைங்க, 4 சப்ஜெக்ட்லயுமே கவனம் வைங்க அப்படின்றார் பாபா. இந்த 4 சப்ஜெக்டுகளுக்கு உள்ளதான் முழு பரமாத்மாவனுடைய சர்வ விசேஷங்களுமே அடங்கி இருக்கு. நமக்கு வந்து சிம்பிளா 4 விஷயம் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா இந்த 4 விஷயங்கள்லயுமே நாம வந்து சமநிலையில வரணும் அப்படின்னு சொன்னா பரமாத்மாவனுடைய சர்வ சம்பந்தங்கள்ல நான் வந்து இணைப்புல இருக்கும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ எது நடக்கணும்னா அதுக்கான வேலை ஒண்ணு இருக்கும். இப்ப இது நான் ஆகணும்னா அதுக்குன்னு தனி வேலை ஒண்ணு செய்யணும். இப்ப சமையல் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அங்க காய்கறிகள் பதார்த்தங்கள் அடுப்படி அங்க இருக்கணும். நான் இப்ப நான் வந்து ஒரு துணி துவைக்கிறேன் அப்படின்னா அடுப்படியில வாணலியும் கரண்டியும் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்திருக்க முடியாது. சோப்பு, ப்ரஷ், தண்ணி அதை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும். அந்த பொருட்கள் வேற மாதிரி போகுது. அப்போ ஒவ்வொன்றுமே வேற வேறையா இருக்கு, வேற வேற தேவைகள் இருக்கு, உபகரணங்கள் தேவையா இருக்கு, அந்த அந்த முயற்சிகள் தேவையா இருக்கு, வேற வேற முயற்சியா இருக்கு. அதனாலதான் பாபா சொல்றாரு, இப்போ தாரணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன பாபா சொல்றாரு அது மாலைகளுக்கு சமம். அந்த மாலைகள் எல்லாத்தையுமே நீங்க சதா காலமும் அணிந்தே இருக்கணும் அப்படின்றாங்க. அந்த காலத்துல சேர சோழ பாண்டிய பல்லவர்களை பத்தி பேசும்போது கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சின்னம் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொடி இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாலை இருக்கும். இப்ப சேரன் யுத்தத்துக்கு வந்தார் அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு சிம்பல் இருக்கும், அவருக்கு கொடியில ஒரு சிம்பல் இருக்கும், அவரு கழுத்துல ஒரு மாலை இருக்கும். அந்த மாலை அணிந்தவன் அப்படின்னு தான் அந்த அவங்களுடைய சரித்திரத்துல இருக்கும். அந்த கொன்றை மாலையை அணிந்து வந்தான், வேப்ப மாலையை அணிந்து வந்தான், மீன் கொடியை வச்சிருந்தான், புலிக் கொடியை வச்சிருந்தான், இந்த வில் கொடியை வச்சிருந்தான், அரவு கொடியை வச்சிருந்தான் துரியோதனன் அப்படின்னு சொல்லுவாங்க, வீணை கொடியை வச்சிருந்தான் ராவணன், ஹனுமானுடைய கொடியை வச்சிருந்தான் அர்ஜுனன். இப்படிலாம் கொடியில கூட வித்தியாசங்கள் இருக்கும், மாலைகள்ல வித்தியாசம் இருக்கும். இந்த மாதிரி ஏன் குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொன்ன இங்க 4 சப்ஜெக்ட்லயுமே அந்த மாதிரி வித்தியாசங்கள் இங்க இருக்கு. இப்ப தாரணைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்ன குணங்களுடைய மாலை அணி. இப்ப ஒரு தாரணாமூர்த்தி சங்கம யுகத்துல இவங்க பக்க தாரணாமூர்த்தின்னு யார சொல்லலாம்? அந்த தாரணாமூர்த்தியினுடைய அலங்காரம் எப்படி இருக்கும்? இப்போ தேவதைகளினுடைய அலங்காரங்கள் ஆயுதங்களோட ஏன் காட்சி அளிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஆயுதங்கள் தேவதைகளுக்கு எதற்காக அப்படின்னா, ஆயுதங்கள் தற்காப்புக்காகவோ, எதிரிகளை சமாளிக்கிறதுக்காக அஸ்திர சஸ்திர தாரியாவோ அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு இல்லை. இத்தனை ஆற்றல் அவங்களுக்குள்ள இருந்தது, இந்த ஆத்மாவுக்கு இத்தனை ஆற்றல் இருந்தது, அதனால இது பூஜிக்கப்படுது. அவங்களுக்கு அந்த இன்னர் பியூட்டி, அந்த இன்டர்னல் எனர்ஜி என்ன இருந்ததோ அதை ஸ்தூலமா ஆயுதங்களுடைய ரூபத்துல தேவி தேவதைகளுக்கு அலங்காரமா இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. கிருஷ்ணனுடைய ஒரு தோற்றத்துல நாம எந்த ஆயுதங்களையுமே பாக்குறது இல்லை. இப்ப கிருஷ்ணன்னு பாத்தீங்கன்னா எந்த ஆயுதம் இருக்குது அவர்கிட்ட? இப்ப ராமன்னு பாத்தீங்கன்னா வில்லும் அம்பு மோடுமே இருப்பார் அவரு இல்லையா? அந்த அம்பரா தூணியும் கையில வேலும் அதாவது அந்த அம்பும் வில்லும் வச்சிருப்பாரு. அம்பரா தூணியில நிறைய அஸ்திரங்கள் அவர்கிட்ட இருக்கும். அந்த தோற்றத்துலதான் ராமனை காட்டுவாங்க. பரசுராமனை காட்டுறாங்க அப்படின்னு சொன்னா கலப்பை வச்சிருப்பாரு இல்லையா? இந்த சாரி பலராம காட்டுறதா இருந்தா கலப்பை வச்சிருப்பாங்க, பரசுராம காட்டுறதா இருந்தா கோடாரியை வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஆயுதங்கள் எதுக்குன்னா அந்த விசேஷ ஆத்மாவனுடைய காரியம் இப்படிப்பட்டதா இருந்தது சங்கம யுகத்துலன்னு அர்த்தம். இப்ப கிருஷ்ணனுடைய இதுல எந்த ஆயுதமும் இருக்காது. எப்பவுமே அவர் கத்தியை வச்சுதாவோ, கேடையும் வச்சிருந்ததாவோ, ஈட்டியை வச்சிருந்ததாவோ காட்ட மாட்டாங்க. வெறும் குழல் வச்சிருந்ததா தான் காட்டுவாங்க. பிரம்மாவனுடைய பாட்டு முழுக்க முழுக்க முரளிதரனான பரமாத்மா இவர் மூலமா முரளியை இசைத்தார். அந்த புல்லாங்குழலா இருந்ததே பிரம்மாதான், பிரம்மாதான் அந்த புல்லாங்குழல். கிருஷ்ணனுடைய இடத்துல பரமாத்மா, குழலனுடைய இடத்துல பிரம்மா இருக்கார். இதுதான் அந்த பாப்தாதாவனுடைய கம்பைன் ஸ்வரூபத்தினுடைய அடையாளம், கிருஷ்ணனும் புல்லாங்குழலும்.
இப்ப வந்து மம்மா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா ஞான தேவதையா இருந்தாங்க. அந்த ஞானத்தினுடைய அடையாளமா தான் வீணையை அவங்க கையில கொடுத்துருக்குறாங்க. சப்த ஸ்வரங்கள் எழுப்பக்கூடிய ஆரோகணம் அவரோகணம் அப்படின்லாம் இருக்கு ஸ்வரங்கள்ல. அதாவது உச்சத்தினுடைய சிகரத்தையும் அவங்க காட்டுவாங்க, தமோ பிரதானத்தினுடைய ஒரு அவரோகணம் அப்படின்றது கீழ் நோக்கி போற ஒரு ஸ்வரம். ஆரோகணம்னு உச்சஸ்தாயி, சில பேர் உச்சஸ்தாயி நல்லா பாடுவாங்க, ஆனா கீழ் நோக்கி போற ராகத்துல குழப்புவாங்க. சில பேர் வந்து கீழ் நோக்கி போற ராகங்களை நல்லா பாடுவாங்க, கொஞ்சம் உச்சஸ்தாயி பாடுங்கிற கரகரன்னு வரும் குரல், சாரீரம்னு சொல்லுவாங்க. அத சங்கீத பாஷையில சொல்லணும்னா சாரீரம் அப்படின்வாங்க. சாரீரம்னு அந்த தொண்டை, அந்த தொண்டைக்கட்டு, அந்த குரல் வளம், அதுதான் சாரீரம்னு சொல்றது. அந்த சாரீர குறைபாடு இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருடைய அந்த ஆரோகணம் அவரோகணம் இசைக்கிற அந்த தன்மை வாணிக்கிட்ட இருந்தது. அதனாலதான் அவங்கள அதுக்கு ஸ்பெஷலிஸ்டா குறிப்பிடுறாங்க. இப்படி ஆயுதங்களா இருக்கிறதெல்லாம் அவங்களுடைய விசேஷங்களா சங்கம யுகத்துல இருக்கு. இப்ப திரிசூலத்தை வச்சிருப்பாங்க, அந்த திரிசூலத்தை ஏன் வச்சிருக்காங்கன்னா திரிகாலம் திரிலோகம் அந்த எல்லா ஒரு இந்த மாயையும் பிரகிருத்தியையும் இதெல்லாம் எதிர்க்கிற அந்த ஆற்றல், பிரம்மா விஷ்ணு சங்கரனுடைய அந்த திரிதண்டம் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. திரிதண்டத்தை வச்சிருப்பாங்க சன்னியாசிகள்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் ஒரு காஞ்சி போன மூங்கில் குச்சிய ஒரு துணிய சுத்தி வச்சிருப்பாங்க இன்னைக்கு மடாதிபதிகள் கையில, அதுக்கெல்லாம் திரிதண்டம் அப்படிலாம் பேர் வைப்பாங்க. ஆனா உண்மையில திரிதண்டம் அப்படின்றது என்ன, எல்லா விதமான காத்தல் அழித்தல் படைத்தல் இந்த மூன்று சக்திகளையும் ஒரு சேர வச்சிருக்கிறது தான் திரிதண்டம். தண்டம்னா ஞானம், அதனுடைய அடையாளமா தான் அதை ஞான பண்டிதனான சுப்பிரமணியன் கையில இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு புருஷார்த்தியினுடைய விசேஷங்கள், இந்த ஆத்மா இத்தனை விதமான விசேஷங்களை சங்கம யுகத்துல அவங்க உபயோகிச்சாங்க. அது மூலமா அவங்க வந்து நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போறதுக்காக அந்த ஆத்மாவுடைய எனர்ஜி வெளிப்பட்டது. அவங்க மூலமா பக்தர்களுக்கு அந்த விதமான ஆற்றல் கிடைக்கும்னு. இப்போ உங்களுக்கு இவ்வளவு புரியணும், இன்னும் சுலபமா புரியணும் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த கோயில்கள் போறாங்க, இந்த கோயில்களுக்கு போகும்போது அந்த கோயிலுக்கு ஸ்தல புராணம்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஸ்தல புராணத்துல என்ன நடந்தது, இது நடந்தது, இது நடந்தது, இது நடந்தது அப்படின்வாங்க. அப்போ அந்த ஸ்தல புராணத்துல அந்த ஆற்றல் அந்த தேவிதோ தேவனுடையதோ அங்க அந்த கதை இருக்கும். அந்த இடத்துக்கு போற பக்தர்களுக்கு இந்தந்த பாக்கியங்கள் உருவாகும். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா கடன் சுமை குறையும், இந்த இடத்துக்கு போய் வந்தா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், தோல் வியாதிகள் குணமாகும், கிரகச்சார பீடைகள் விலகும் அப்படின்னு குறிப்பிட்டு குறிப்பிட்டு ஒரு கோயில்களையே அடையாளம் காட்டுறாங்க. அங்கிருக்கிற மூர்த்தியினுடைய அலங்காரம், அந்த மூர்த்தியினுடைய ஆற்றல் சங்கம யுகத்துல அதனுடைய ஸ்தல புராணம், அந்த இடத்துக்கு போற பக்தர்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த அளவுக்கு பக்தி ஒவ்வொரு தனித்தனி தேவதைகளுக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது இன்னைக்கு. இதுதான் ஆயுதங்களா இருக்கு அவங்க கையில. நாம நினைக்கிற மாதிரி கத்தின்னா கத்தி கிடையாது, அங்குசம்னா அங்குசம் கிடையாது. அப்புறமா இந்த என்ன சொல்லுவாங்க, பாசம், அங்குசம் பாசம் அப்படின்வாங்க, பாசக்கயிறு வச்சிருப்பாங்க. அப்புறமா சவுக்கு வச்சிருப்பாங்க, இந்த சவுக்கடி கொடுக்குறாங்க இல்லையா சவுக்கு, அது வச்சிருப்பாங்க. வில்லும் அம்பும் வச்சிருப்பாங்க. இப்ப விஷ்ணுனுடைய பாதங்கள்லயும் அவருடைய உள்ளங்கையிலையும் லட்சுமியினுடைய பாதங்கள்லயும் பல அடையாளங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மீன், தாமரை, கதை, வில்லு, அம்பு, சங்கு, சக்கரம், இப்படி பல ஆயுதங்கள் அவங்க பாதங்கள்ல இருந்தது அப்படின்னு. இன்னைக்கு கூட இப்படி இந்த படுத்திருப்பார் பாருங்க பெருமாள், பள்ளி கொண்ட பெருமாள், அவருடைய அந்த சித்திரங்கள் சரியான ஒரு சிற்பி செதுக்கி இருந்தாருன்னா அந்த அந்த கோயில்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த பாதங்கள்ல அந்த அமைப்புகள் எல்லாம் இருக்கும். மீன் வரைஞ்சிருப்பாங்க, வில்லும் அம்பும் வரைஞ்சிருப்பாங்க. இப்ப காமதேனு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து சகல மும்மூர்த்திகளும் அஸ்வினி குமாரர்களும் அதுக்கப்புறம் அந்த சூரிய சந்திரர்களும் மும்மூர்த்திகளும் அப்புறமா ரிஷி முனிகளும் எல்லாருமே இருப்பாங்க அந்த அந்த ஒரு உடல்ல, காமதேனுவனுடைய உடல்ல லட்சுமி சரஸ்வதி எல்லாருமே இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் வச்சிருக்காங்க? அதே மாதிரி ஹனுமான் அப்படின்னு சொன்னா உடல் சிவனாகவும்
அனுமானுடைய வால் பார்வதியாகவும் இருந்ததுன்னு புராணம் சொல்லுது. பார்வதியினுடைய வாலில் நெருப்பு வச்சுதான் அது வந்து லங்கையை அழிச்சது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உடல் தோற்றத்துல அங்கங்கள்ல கூட வெறும் ஆயுதங்கள் மட்டும் கிடையாது, அங்கங்கள்லயும் பல தத்துவங்களை புராணங்கள் குறிப்பிடுது. அது எல்லாமே சங்கம யுகத்துல ஒவ்வொரு ஆத்மாவும் தனித்தனி புருஷார்த்தி, தனித்தனி விசேஷம், ஆற்றல், வல்லமை இருக்கிறவங்களா இருக்கிறதுனுடைய அடையாளம்தான் இந்த ஆத்மா இந்தெந்த புருஷார்த்தம் பண்ணுச்சுன்னு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தலைக்கு பின்னால ஒரு நெருப்பு பறக்கிற மாதிரி ஒரு தேவிக்கு வச்சிருப்பாங்க. இந்த மாரியம்மன், இந்த திருவேற்காடு, அந்த மாதிரிலாம் கோயில்களில் பார்த்தீங்கன்னா மற்ற கோயில்களில் அந்த அமைப்பு மற்ற தேவிகளுக்கு இருக்காது. சில தேவிகளுக்கு அந்த தலைமுடி நம்ம படங்களில் பார்ப்போம், தலைமுடியை விரிச்சு விட்டுருப்பாங்க, பின்னி இருக்க மாட்டாங்க, தலைமுடி விரிஞ்சு இருக்கும், மேலே கிரீடம் இருக்கும், பின்னால் ஒளி இருக்கும், ஒளி வட்டம் இருக்கும். சில ஒரு அம்மன் கோயில்களில் பார்த்தீங்கன்னா அந்த கிரீடத்துக்கு பதிலாக தலைக்கு பின்னால் ஒரு பயங்கர நெருப்பு போகிற மாதிரி இருக்கும். அது ஜுவாலாமுகி தபஸ்வியினுடைய ரூபம் அங்கே காட்டுவாங்க. இந்த மாதிரி பல விதமான அடையாளங்கள் அவங்களுடைய ஆற்றல்கள் தான் அந்த ஆயுதங்களை காட்டியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தான் யோக பலம்னு பொதுவாக சொல்றேன். யோக பலத்தால் இவங்க அடைந்த அந்த சாதனைகள், இவங்க கைவரப்பற்ற அந்த வரதானங்கள் இல்லைன்னா விசேஷங்களோட தான் அந்தந்த மூர்த்தி அந்தந்த கோயிலில் அந்தந்த ரூபத்தில் உட்கார்ந்துருக்கு. அது ஆயுதங்கள் அப்படின்னு இல்லை, ஆற்றல்கள் தான் ஆயுதங்கள் ரூபத்தில் அங்கே இருக்கு. புரியுதுங்களா? சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் இடது கையில் ஒரு சின்ன குங்கும சிமிழ் வச்சுருக்கோம், இன்னொரு கையில் கரண்டி வச்சுருக்கோம். இப்போ காசியில் போய் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி, தங்க அன்னபூர்ணின்னு சொல்லுவாங்க. ஒரு கையில் கரண்டி வச்சுருக்கோம், அது ஒரு கையில் ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுருக்கோம். இன்னும் சிலருக்கு அதாவது அவங்க வந்து ஞான செல்வத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னு அர்த்தம். எத்தனை கோடி ஆத்மாக்கள் வந்தாலும் அள்ள அள்ள குறையாத ஞான தானம் கொடுத்தாங்க, ஞானம்ன்ற சாப்பாடு கொடுத்தாங்க ஆத்மாவுக்கு. ஆத்மா காலியாகி போயிருக்கு, அதனுடைய வயிறு காலியாகி போயிருக்கு, அதுக்கு ஞான அமிர்தத்தை கொடுத்தாங்க. அமிர்தம் அப்படின்றது அந்த கையில் இருக்கிற பாத்திரம், கரண்டியில் எடுத்து கொடுத்துட்டே இருந்தாங்க அப்படின்றது மகாதானி வரதானி அப்படின்னு பாபா குறிக்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அதனால ஆயுதம்னு அது ஆயுதம் கிடையாது, எப்பவுமே சுய சிந்தனையில இருந்தாங்க, சுய சிந்தனையிலே இருந்தாங்க, சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திம நிலையில இருந்தாங்க அவங்க. அந்த ஒரு அடையாளம்தான் சில தேவிகள் கிட்ட கூட சக்கராயுதம் இருக்கும். நீங்க கவனிச்சிங்கன்னா தெரியும், வெறும் விஷ்ணு கிட்ட மட்டும் இருக்கு, இல்ல சில நேரங்கள்ல கிருஷ்ணனுடைய சித்திரத்துல மகாபாரத யுத்த மைதானத்துல கிருஷ்ணனுடைய சித்திரத்தை காட்டுறாங்கன்னா அங்க வந்து அவர் வந்து ஒரு ஒரு வண்டி, ஒரு மாட்டு வண்டியினுடைய சக்கரம் போல, அதாவது ஒரு ரதத்தினுடைய ஒரு அந்த சக்கரம் இருக்கு இல்லையா வீல், அது கையில வச்சிருக்கிற மாதிரி ஒரு சித்திரம் இருக்கும் கிருஷ்ணனுக்கு. அது யுத்த மைதானத்துல இருக்கிற நேரத்துல மட்டும்தான் காட்டுவாங்க, மற்றபடி பொதுவாக புல்லாங்குழல தான் காட்டுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் ஆயுதங்கள் இல்லை, அந்த ஆற்றல்களை இவங்க சங்கம யுகத்துல பயன்படுத்தி இருக்காங்க. அது எல்லாமே யோக பலத்தினால அவங்க அடைந்த ப்ராப்பர்டிஸ். இப்போ மகாலட்சுமின்னு பார்க்குறோம், அஷ்டலக்ஷ்மின்னு பார்க்குறோம். ஒரு மடியில் குழந்தை வச்சுருக்கோம், ஒரு லக்ஷ்மி குழந்தை வச்சுருக்கோம். ஒரு குழந்தை பார்த்து ஒரு லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா அந்த தானிய கதிர்களை வச்சுருப்பாங்க. இன்னொரு லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா செல்வத்தை கொடுக்குற மாதிரி வச்சுருப்பாங்க, கும்பத்தை கையில் வச்சுருப்பாங்க, செல்வத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். சில லக்ஷ்மிகள் ஒரு கையில் செல்வத்தை கொடுக்குற மாதிரி, ஒரு கையில் இந்த செல்வத்தினுடைய அந்த பாத்திரத்தை வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். சில லக்ஷ்மிகள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கையிலையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கும். சில தேவதைகள் கையில் எந்த அஸ்திரமும் இருக்காது, பிளைனாக இருக்கும். இப்போ நீங்கள் திருநெல்வேலி, காந்திமதி, அந்த அந்த மாதிரிலாம் நீங்கள் ஒவ்வொரு விசாலாட்சியை பாருங்கள், காமாட்சி கரும்பு வில்ல வச்சுருக்கோம், மீனாட்சி கிளியை வச்சுருக்கோம். இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா அது கூட அலங்காரங்கள் தான். ஏதோ ஒரு கிளியை வச்சு அவங்க வந்து ஒரு ஷோவுக்காக வச்சுருக்காங்க அப்படி இல்லை. ஞானம், அதாவது ஒரு மயக்கக்கூடிய ஞானம், ஆத்மாவை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர்ற அந்த அருமையான இதயத்தை கொள்ளை கொண்ட ராம் அப்படின்ற அடையாளத்தை தான் கிளியா காட்டுறாங்க. ராமன் எப்படி ரமணீகரமான ஞானத்தை கொடுக்கறாரு,
அதே மாதிரி தேவி அந்த ஞானத்தை கிளி போல பேசுனா அப்படின்றது அந்த கிளியினுடைய அம்சம் மீனாட்சி கையில கொடுத்துருக்குறாங்க. காமாட்சி கா புஜத்து மேலேயும் அந்த கிளி இருக்கும். அதே மாதிரி கரும்பு வில்ல வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா மன்மதன் கையில தான் கரும்பு இருக்கும். பொதுவா கரும்பு வில் அப்படின்னு சொல்லுவாங்க. மலர்னுடைய அம்பு கரும்பு வில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஆயுதம் காமாட்சி கிட்ட இருக்கும். அதனாலதான் அவளுக்கு காம ஆட்சின்னு பேரு. காமாட்சி, காமேஸ்வரி, காமப்பட்டினம், அதாவது அந்த மாதிரிலாம் அதுக்கு ஏன் பேர் வந்தது அப்படின்னு சொன்னா காமத்தை எரிக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த ஈஸ்வர மாயா மேல ஏறி உட்கார்ந்து இருக்கும் அந்த காமாட்சி. அதே மாதிரி காளின்னு சொன்னா அந்த சங்கரனுடைய நெஞ்சில ஏறி மிதிச்சுக்கிட்டு நிக்கிற மாதிரி இருக்கும் காளி. சில தேவதைகள் பாத்தீங்கன்னா ரத்தம் பீறிட்டுகிட்டு இருக்கும், அதனுடைய தலையை அதுவே அறுத்துக்கும், அந்த ரத்தம் நாலு பக்கம் சிந்தும். ரத்த பீஜாட்சுரனுடைய சரித்திரம் அது. அசுரர்களுடைய ஒரு சொட்டு ரத்தத்தை கூட பூமியில விழாம தானே எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டான்ற அந்த அந்த அற்புதமான ஆற்றல். இதெல்லாமே ஏன் இப்படி சித்திரங்கள்ல வடிவமைச்சிருக்கிறாங்கன்னா இது எல்லாத்துக்கும் பேர் தான் யோக பலம் அப்படின்றது. இந்த பரமாத்மா கூட வைத்திருந்த சம்பந்தங்களால இந்த ஆத்மாக்கள் எந்தெந்த பலத்தை அடைந்தார்கள் அப்படின்ற அடையாளங்கள் தான் அவங்களுடைய ஆயுதங்களா இருக்கிறது. இப்ப வந்து சங்கம யுகத்துல நாம அடைகிற இந்த பாக்கியம் சத்யுகத்துல எப்படி பிரதிபலிக்குது, திரேதா யுகத்துல எப்படி பிரதிபலிக்குது, பக்தியில எப்படி பிரதிபலிக்குது அப்படின்றதெல்லாம் வித்தியாசமா இருக்கும். பாபா சொல்றாரு சிலருடைய புஷ்ப விமானம் அன்னப்பறவை வடிவத்துல இருக்கும், சிலருடைய புஷ்ப விமானம் மயிலினுடைய வடிவத்துல இருக்கும். சிலர் இப்ப வந்து சிவலிங்க பீடம் இருக்கு இல்லையா, எவ்வளவு அருவறுப்பா சொல்றாங்க. அதாவது யோனி மேல அந்த ஆண் குறி இருக்கிற மாதிரி சிவலிங்கம் அமைக்கப்பட்டிருக்குது. அந்த பெண் குறி போலதான் பெண்ணுடைய தன்மை தான் அந்த பீடமாகவும் ஆணுடைய தன்மையாதான் அந்த சிவலிங்கமும் பாணலிங்கம்னு சொல்லுவாங்க. அதை அந்த பாணலிங்கத்தை அங்க வச்சிருக்காங்கன்னா இது ஃபுல்லா செக்ஷுவல் ஒரு வியூல தான் இந்து தர்மம் கொச்சைப்படுத்துது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது சிவனும் பார்வதியும் இணைந்து இருக்கிறதுனாலதான் உலக இயக்கம் நடக்குதுன்னு அதுக்கு ஒரு கதைகள் எல்லாம் பின்னப்படுவாங்க. ஆனா உண்மையில நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த பீடத்தை, சிவலிங்கத்துக்கு கீழே இருக்கிற பீடத்தை நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அது தாமரை பூ. அது நீங்க நல்லா கவனிங்க, சிவ பீடத்தை கவனிங்க. ஏதாவது கோயிலுக்கு போனீங்க அர்ச்சனை அபிஷேகம் பண்ற நேரத்துல வேணும்னே ஒரு நாளைக்கு கோயில் சிவா இதுக்கு போயிட்டு பாருங்க. அர்ச்சனை அந்த அபிஷேகம் நடக்கிற நேரத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த வேஷ்டியை மறைச்சு வச்சிருப்பாங்க. அந்த பீடத்துக்கு ஒரு வெள்ளை வேஷ்டியை மறைச்சு வச்சிருப்பாங்க. அது மேல சிவலிங்கத்துக்கு மட்டும் அப்படியே டைரக்ட் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனா அந்த வேட்டியும் அவங்க எடுத்திருக்கும் போது பாத்தீங்கன்னா சாக்ஷாத் ஒரு தாமரை மலர் தான் அந்த பீடமே. ஒரு தாமரை மலர் எப்படி இருக்கும், கீழ் நோக்கி இதழ்கள் இருக்கும், மேல் நோக்கி இதழ்கள் இருக்கும். அந்த கீழ் நோக்கி இருக்கிறது தண்ணிக்குள்ள இருக்கும். பொதுவா இப்ப ஒரு குளத்திலயோ நீங்க எங்கேயோ பாத்தீங்கன்னா தாமரை மலர்னுடைய மேல் பக்கம் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும், அடியில என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியாது நம்மள. ஆனா சிவாலயத்துல பாத்தீங்கன்னா அந்த பீடமே ஒரு தாமரை மலராகவோ இல்ல ஒரு உடுக்கையினுடைய வடிவமா தான் அது இருக்கும். உடுக்கையில இருந்துதான் துவனி புறப்படுது இல்லையா. சிவன் தான் டமருகத்தை அசைச்சார் அப்படின்லாம் நம்ம கேக்குறோம். அகத்தியரும் இன்னொருத்தரும் அதை வந்து நேரடியா பார்த்தாங்க அப்படின்லாம் புராணங்கள்ல எழுதுறாங்க. அந்த டமருகத்தினுடைய இரு பக்கங்கள்ல இருந்து ஒலி கிளம்பியதுன்னு அதைதான் பைபிள் சொல்லுது. ஆதியில் இறைவனுடைய சப்தம் இறைவனிடத்தில் இருந்தது, அது தேவனிடத்தில் இருந்தது, தேவனாகவே இருந்தது, தேவனிடத்தில் இருந்து பிறந்ததுன்னு அங்க எழுதுறாங்க. இங்கதான் சப்தங்களை பாபா உருவாக்குறார் வந்து பிரம்மாவனுடைய வாய் மூலமா. அந்த வாய் தான் அவருடைய அந்த வாய் பகுதியை தான் அந்த தாமரை போன்ற அந்த ஒரு தோற்றம் பிரம்மாவனுடைய உடல். அந்த மேல இருக்கிற அந்த பீடத்துல இருந்து அந்த அபிஷேகம் பண்ற நீர் வெளியே போகுது இல்லையா, அந்த வெளியே போகும்போது அது ஒரு பாதை வழியா போய் அந்த பக்கம் சண்டிகேஸ்வரர் இருப்பாரு. சிவாலயத்தை சுத்தி வந்தீங்கன்னா அந்த பக்கம் சண்டிகேஸ்வரர் பக்கமா அந்த அந்த தண்ணி வந்து வெளியே வந்துட்டு இருக்கும். சில நதிகள் கிட்ட கோமுகம்னு வச்சிருப்பாங்க, அந்த கோவனுடைய வாயிலிருந்து தண்ணி வர மாதிரி இருக்கும். இப்ப நீங்க ரிஷிகேஷ் போனீங்க, ஹரித்வார் போனீங்க, கங்கை போனீங்க, பல இடங்கள்ல அந்த உருவங்களை நீங்க பார்க்கலாம். ஆனா சிவாலயங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் அப்படி நம்ம சுத்திக்கிட்டு வரும்போது ஒரு இடத்துல அந்த அபிஷேக தண்ணி சொரிஞ்சுகிட்டு இருக்கும்.
அந்த இடத்துல சண்டிகேஸ்வரர் கூட ஏறக்குறைய இருப்பார். சில சிவாலயங்கள்ல தியானத்துல இருப்பார் அவர். அங்க போயிட்டு இப்படி கையில இப்படி சிட்டி போட்டு அவர் காதல் ஏதோ சொல்லிட்டு போவாங்க பக்தர்கள். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணங்கள் இங்க சங்கம யுகத்துல சூட்சும ரகசியங்களா இங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில தெளிச்சுக்கிட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு அந்த பக்தர்கள் குடிச்சுக்கிட்டு போவாங்க. அதாவது அங்க வர்றத அந்த தீர்த்தத்தை அங்கேயே கொடுக்காம இன்னொரு வழியில வந்து அவங்க அதை பிரதட்சிணம் பண்ணிட்டு அங்கேயே எடுத்து குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இறைவனுடைய நினைவனுடைய யாத்திரையில போய் தான் அதை குடிக்க முடியும். அதுதான் அவங்க அந்த கோயிலை சுத்தி வந்து அப்படி குடிங்க அப்படின்னு சொல்லி அங்க வைக்கிறாங்க. அந்த தீர்த்தம் வரத்துக்கு ஒரு பாதை இருக்கும். அந்த பாதை தான் பிரம்மாவனுடைய வாய். பாபா எத்தனை முறை நமக்கு சொல்றார், கமல வாய் கமல வாய் கமல வாய்னு சொல்றார். பிரம்மாவனுடைய கமல வாய் மூலமா நான் ஞான அமிர்தத்தை கொடுக்கிறேன்னு. அந்த கமல வாய் தான் அந்த தாமரை பீடத்தினுடைய உச்சியில இருக்கிறது. அதுலதான் சிவலிங்கம் உட்கார்ந்துருக்கு. அந்த சிவலிங்கம் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பீடத்து மேல ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிறது கிடையாது. நிறைய சிவாலயங்கள் இப்போ இந்த முஸ்லீம்களுடைய படையெடுப்பு இவங்களுடைய அந்த கோயில்கள் எல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கி அப்படியெல்லாம் பார்க்கும்போது நாம பார்க்கலாம் அந்த தாமரை பீடம் இருக்கு இல்லையா, அந்த பீடத்துக்கு ஆழத்துலயும் பானலிங்கம் போகும். இப்ப நீங்க பெங்களூர்ல பாத்தீங்கன்னா மல்லேஸ்வரம் அப்படின்ற ஒரு இடத்துல மல்லேஸ்வரம்னு தான் நினைக்கிறேன் நான், ராஜாமால் குட்டல்லி அப்படின்ற ஒரு இடம் மல்லேஸ்வரம்னு இருக்கு. அங்க ஒரு சிவாலயம் இருக்கு. அந்த சிவாலயத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு மாடி மூணு மாடி போகணும். கீழே தரைத்தளம், முதல் மாடி ரெண்டாவது மாடி. நீங்க அப்படி போனீங்கன்னா ஒரே லிங்கம் இருக்கும். கீழத்துல இருந்து மேல வரலயும் ஒரே லிங்கம் தான் இருக்கும். அது மாடிகளை கடந்து மேல போகும். அங்க அபிஷேகம் பண்ணுவாங்க மேல. அங்க வந்து நந்தியினுடைய வாயில இருந்து வர்ற மாதிரி இருக்கும். எதிரில் ஒரு குளம் வச்சிருப்பாங்க. கோயிலுக்குள்ளேயே எவ்வளவும் இருக்கும். அப்படிலாம் பார்க்கும்போது இது எல்லாமே சிவலிங்கத்துக்கு உள்ளயும் இருக்கு. அந்த பானலிங்கம் இன்னும் நீட்டமா உள்ளமும் போயிருக்கு, மேல மட்டும் நிக்குதுன்னு இல்லை. ஆனா இப்போ தயாராகிறாங்க இல்லையா, இப்போ தயார் பண்றாங்க இல்லையா, சிவலிங்கத்தை தயார் பண்ணும்போது அந்த பீடத்து மேல ஒரு கல்லை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. பல பீடங்கள்ல பல சிவலிங்கத்துக்குள்ள 16 முகங்கள் இருக்கும். பல சிவலிங்கத்துல இப்ப நீங்க வந்து அது இந்தியாவிலயும் நீங்க பார்க்கலாம். விசேஷமா வந்து இப்ப எனக்கு அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வரல. அங்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 16 பட்டைகள் இருக்கும். சிவலிங்கத்துல 16 பட்டைகள் இருக்கும். ஒரு சிவலிங்கத்திலேயே 1000 சிவலிங்கம் இருக்கும். ஒரு லிங்கத்திலேயே 1,00,000 அந்த சாலிகிராம் இருக்கும். இதெல்லாம் நீங்க திருவண்ணாமலை போய் பார்த்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் கோயில் இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். வசிஷ்ட லிங்கம், வால்மீகி லிங்கம், இந்திரலிங்கம், யமலிங்கம், நிருதி லிங்கம், வருடலிங்கம், குபேரலிங்கம்னு நிறைய இருக்கும். நீங்க கோயிலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அதுல வந்து விஸ்வாமித்ரலிங்கம், அகத்தியலிங்கம் இப்படி எல்லாம் இருக்கும். அவங்களால பூஜிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுல பாத்தீங்கன்னா ஒரு லிங்கத்துக்குள்ள 1,000 குட்டி 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 லிங்கம் இருக்கும். 1,00,000 லிங்கம்னா ஒரு லிங்கத்துல 1,000 லிங்கங்கள் இருக்கும் சார். அதெல்லாம் நம்மளுடைய அடையாளம். பாபாவோட நாம குழந்தைகள் எல்லாம் இணைந்து இருக்கிற அந்த கம்பைன்ட் சொரூபத்தை அப்படியெல்லாம் எடுத்திருக்காங்க. அதனால கோயில்களுக்குள்ள சங்கம யுகத்தினுடைய மொத்த கதையும் கோயில்களுக்குள்ள இருக்கு. அவங்க அலங்காரங்களா இருக்கு, அது ஆயுதங்கள் போல இருக்கு. இது எல்லாமே பரமாத்மா கிட்ட ஒவ்வொரு குழந்தையும் எந்த அளவுக்கு தன்னை ஈடுபடுத்துறாங்க. மாணவனா ஈடுபடுத்தினா ஒரு ஆயுதம் கிடைக்கும். சிஷ்யனா நாம வந்து பரமாத்மா கிட்ட வாழ்ந்தோம்னா அதனுடைய யோக பலத்தினால ஒரு அற்புதங்கள் நமக்கு ஆயுதங்களா எங்க கிடைக்கும். பரமாத்மாவை தந்தையா எடுத்துக்கிட்டா, தாயா எடுத்துக்கிட்டா, நண்பனா எடுத்துக்கிட்டா, வைத்தியனா எடுத்துக்கிட்டா, தாத்தாவா எடுத்துக்கிட்டா, காதலனா எடுத்துக்கிட்டா, பதியா எடுத்துக்கிட்டா, ஆச்சாரியனா எடுத்துக்கிட்டா, சுவாமியா எடுத்துக்கிட்டா, வைத்தியனா எடுத்துக்கிட்டா, எத்தனை உறவுகள் இருக்கு பாபாவோட. அத்தனை ஒவ்வொரு உறவுகள் மூலமும் அது அவங்களுக்கு கிடைக்குது. இப்ப ஒரு அர்ஜுனன் இருக்காரு அப்படின்னு சொன்னா துரோணர் மூலமா கிடைச்ச பாக்கியம் அவருக்கு வேற, புரியுதுங்களா? கிருஷ்ணன் மூலமா அவருக்கு கிடைக்கிற அந்த பாக்கியம் வேற. அந்த மாதிரி பரமாத்மா கிட்ட ஒவ்வொரு சம்பந்தங்கள்ல நான் போகும்போது எனக்கு கிடைக்கிற பாக்கியம் வேற. அதனாலதான் பாபா சொல்றாரு,
நாம ஏற்கனவே பார்த்தோம், பாபா எல்லா விஷயங்கள்லயுமே கடல், ஞான கடல், அன்பு கடல், தூய்மை கடல், சக்தி கடல்ன்ற மாதிரி நாம எல்லா சம்பந்தங்களோடையுமே நான் வந்து முழுமையா ஈடுபட்டேன் அப்படின்னா, இப்ப நாம என்ன பண்ணுவோம், நமக்கு அதிகபட்சமா பாபா கூட இணைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னா அப்பான்ற உறவு பொதுவா எல்லார்கிட்டயுமே இருக்கு. நம்ம பரமாத்மா அப்படின்னா பாபான்னு சொல்றோம், அப்பான்னு சொல்றோம். அந்த உறவு எல்லா குழந்தைகள்கிட்டயுமே இருந்தே இருக்கு. பொதுவான ஒரு உறவு, அப்பான்ற உறவு நம்ம எல்லாருமே வச்சிருக்கோம். புதுசா ஒரு குழந்தை வந்தாலும் சரி, எல்லாரும் பழைய ஆளுங்களா இருந்தாலும் பாபான்ற அந்த வார்த்தை தான் இதயத்துல நின்று இருக்குன்னா, அப்ப அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தின்ற ஒரு பாக்கியம் எல்லா குழந்தைகளுக்கும் பொதுவா தயாராகுது. அது மூலமா தான் அவங்களுக்கு வந்து அந்த பூஜிக்கப்படுற தேவதா நிலையை அவங்க அடையிறாங்க. அவங்களுக்கு ஒரு மந்திரம், அவங்களுக்கு ஒரு மூர்த்தம், அவங்களுக்கு ஒரு அர்ச்சனை, அவங்களுக்கு ஒரு ஆராதனை, அவங்களுக்கு அபிஷேகம், பூஜைகள், புனஸ்காரங்கள், விரதங்கள், நைவேத்தியங்கள் இத்தியாதி இத்தியாதி எல்லாம் நடக்குது. எல்லா தேவதைகளுக்கும் நம்பர் வார் நடக்குதுன்னா அப்பான்ற அந்த உறவுனால ஏற்பட்ட ஆஸ்தி. அதுக்கு பிறகு அதே அளவுக்கு அந்த உறவுனுடைய அதே அளவு எந்த அளவுக்கு நான் அப்பான்ற நினைவு வச்சேனோ அதே அளவுக்கு ஆச்சாரியனா அவரோட நான் தொடர்பு. இதுவும் எல்லாருக்கிட்டயுமே இருக்குது. நம்ம எல்லாருக்கிட்டயுமே பாபான்றது டீச்சர்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு. டெய்லி ஞானம் படிக்கிறோம், கிளாஸுக்கு போறோம், அவருடைய ஞானத்தை சிந்திக்கிறோம். அப்பாவுக்கு அடுத்தபடியா ஆச்சாரியன் சிவாச்சாரிய நான் தான் அப்படின்றார் அவரு. அந்த ஆச்சாரியனுடைய அதாவது கல்வி கற்றுக் கொடுக்கிற ஆசிரியனா அவரை நம்ம சம்பந்தத்துல எல்லாருமே வச்சிருக்கோம் கண்டிப்பா. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பாக்கியம் எல்லா மந்திரங்கள்லையுமே நினைக்கிறாங்க. இப்ப நம்ம எல்லா தேவதைகளுக்குமே மந்திரங்கள் இருந்தே இருக்குது இல்லையா? எல்லா தேவதைக்குமே மந்திரம் உண்டு. இப்ப ஒரு கோயில்ல, எந்த கோயில்ல, அது எந்த கோயிலானா இருக்கட்டும், அது வந்து பாழடைந்த நிலையில இருக்கிற ஒரு சாதாரண ஊருக்கு எல்லைக்கு அப்பால இருக்கிற அந்த எல்லை சாமியும் எல்லை அம்மனும் யாரோ ஒருத்தர் இருக்காங்க, ஒரு கருப்பராயனோ பாத கருப்பராயனோ இல்ல யாரோ ஒருத்தர் முனியாண்டியோ யாரா இருந்தாலும் அவங்களுக்கு கூட பூஜை விதிமுறைகள்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? பூஜை விதிமுறைகள்னு ஏன் கணபதியினுடைய பூஜை விதிமுறையும் பாத கருப்பராயனுடைய இல்ல கருப்பசாமியினுடைய இல்ல முனியாண்டியினுடைய அந்த கிராம தேவதைகளினுடைய பூஜை முறைகளும் வெங்கடார தளபதிக்கு நடக்கிற பூஜை விதிமுறைகளும் ஒரே மாதிரி இருக்கான்னு இருக்காது. மந்திரங்கள் இருக்கா? இருக்காது. காகத்வஜாய வித்மஹே கட்காஸ்தாய தீமஹே தன்னோ மந்த பிரச்சோதயாதுன்னு சனீஸ்வர காயத்ரி ஒண்ணு இருக்கும். அதே மாதிரி ஓம் பூம் அப்போ அப்படின்னு காயத்ரியினுடைய மந்திரம் ஒண்ணு இருக்கும். கணபதி ஆதித்யாய நம சோமாய மங்களாய புதாய அப்படின்னு ஒரு நவகிரகங்களினுடைய ஒண்ணு ஒண்ணு இருக்கும். சுக்லாம்பரதரம் விஷ்ணு சதுர்பூஜம்னு கணபதிக்கு ஒரு மந்திரம் இருக்கும். இப்படி ஒவ்வொரு தேவதைகளுக்குமே தனித்தனி தனித்தனி மந்திரங்கள் ஏன் ஏற்பட்டது? தனித்தனி தனித்தனி பூஜை விதிமுறைகள் ஏன் இருக்கு? தனித்தனியான அலங்காரங்கள், இவங்களுக்கு எருக்கம்பு மாலை, அவங்களுக்கு தாமரைப்பு மாலை, அவங்களுக்கு செவ்வரளிப்பு மாலை, ஏன் மாலைகள்ல வித்தியாசம், மலர்கள்ல வித்தியாசம்? குங்கும அர்ச்சனை ஒருத்தருக்கு நடக்கும், மத்த எல்லாருக்கும் குங்கும அர்ச்சனை நடக்குமா? எல்லாருக்கும் அருகம்புல்ல பண்ணுவாங்க, இதுதான் விசேஷம். இந்த வில்வ அர்ச்சனைன்னு வாங்க, துளசி அர்ச்சனைன்னு வாங்க. ஏன் தனித்தனிய பூக்கள் கூட ஏன் டிஃபரன்ஸ் ஆச்சு? தேவதைகள் தேவதைகள் தானே. இதெல்லாம் யோக பலத்தால கிடைக்க பெற்ற வரம். ஒவ்வொருத்தரும் பாபா கிட்ட எந்த அளவுக்கு நான் வந்து டீல் பண்றேன், எந்த அளவுக்கு கம்யூனிகேட் பண்றேன், எந்த அளவுக்கு கிவ் அண்ட் டேக் விவகாரம் நடக்குது, அதை பொறுத்த அளவுக்கு இவங்களுக்கு இந்த பூஜைகள் நடக்குது. எல்லாருமே பாபா பாபா பாபான்னு சொல்றோம். பாபா நீங்க இப்படி, நான் அப்படி, பாபா உங்ககிட்ட நான் அப்படி. ஒவ்வொருத்தருடைய இதயத்தினுடைய பேச்சு தனிப்பட்டதா இருக்குது பாபா கிட்ட. ஒரு குழந்தையினுடைய இதயத்தினுடைய வார்த்தாலாபம் அப்படின்னு பாபா, அதாவது சம்பாஷணை, அந்த இதயத்தினுடைய சம்பாஷணை ஒவ்வொரு குழந்தையும் வேற வேற மாதிரி இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான பூஜைகள் மந்திரங்கள் தயாராகுதுங்க. மந்திரங்கள் இப்ப கணபதி மந்திரம் வேற, சரஸ்வதி ஸ்தோத்திரம் வேற, ஐயப்பனுடைய வேற, அவங்களுடைய அவங்களுடைய மந்திரங்களே வேற, அவங்கள கூப்பிடுற விதியே வேற,
சாமியே சரணம் அப்படின்னு அது ஒரு சத்தமா பேசுவாங்க. ஏன் அப்படி ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்களுடைய அந்த உள்ள கிடக்கு எப்படி இருந்தது பாபா கிட்ட, அதுக்கு தகுந்த மாதிரி மந்திரங்கள் இந்த தேவதைகளுக்கு தயாராகுது. அவங்க எந்த அளவுக்கு ஈடுபட்டாங்க, எந்த அளவுக்கு பாக்கியங்களை எந்தெந்த பாக்கியங்களை வாங்கினாங்க, அந்தந்த பாக்கியங்கள் அலங்கார ரூபத்துல ஆயுதங்கள் ரூபத்துல அவங்கவுங்க கிட்ட இருக்கு. அந்தந்த ரூபத்துல மாயையை அவங்க எதிர்த்தாங்க, அந்தந்த ரூபத்துல மாயையை அவங்க வந்து முறியடிச்சாங்க, பிரகிருத்தியை முறியடிச்சாங்க. இப்ப புலி மேல வர்ற மாதிரி ஒரு தேவதை இருக்கும், அதாவது மாயையினுடைய மாயை எதிர்படுது அப்படின்னு சொன்னா அதை விட உயரமா நான் நிக்கிறேன். இப்ப மாயை திடீர்னு என் முன்னாடி ஒரு 10 அடி உயரத்துக்கு மாயை வருதுன்னு நான் முதல்ல ஒரு 2 அடி இருப்பேன். மாயை 10 அடி வருதுன்னா நான் 20 அடி ஆயிடுவேன் நான் மாயை முன்னாடி. அப்போ அது அது என்னுடைய வாகனமா. இப்ப நம்ம கூட ஒரு பேச்சு பேசுவோம் இல்லையா, நானும் நீயும் ஒரு போட்டி வச்சுக்குவோம், யார் ஜெயிக்கிறாங்களோ தோத்தவன் ஜெயிச்சவனுக்கு அடிமை அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுவோமா இல்லையா ஒரு போட்டின்னு வரும்போது. அந்த மாதிரி மாயை எல்லாரும் முன்னாடியும் வருதுன்னாலும் மாயையினுடைய அளவு என்ன இருக்கோ அந்த அளவை விட இவங்க ஆற்றல் செகண்ட்ல அவங்க வந்து அதிகப்படியா எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த மாயை இவங்களுக்கு அடிபடுது. அதனாலதான் புலின்ற மாயா மேல அந்த தேவி வாகனமா வரா, புலியினுடைய வாகனம் அப்படின்றது அதுதான். இந்த பிரகிருத்தியை ஜெயிப்பாங்க, பஞ்ச இந்திரியங்களை அரசாட்சி பண்ற ஆத்மா ராஜா அதனுடைய ஒரு அந்த பிரகிருத்தியினுடைய எல்லா விதமான ஒரு ஆகர்ஷணைகள் நாம அது சொல்றோம். நம்ம பாஷையில சயின்டிபிக்கலா சொல்லணும்னா ஹார்மோன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றோம். அது வந்து பிபின்னு சொல்றோம், சுகர்னு சொல்றோம், ஹார்ட் ப்ராப்ளம்னு சொல்றோம். எத்தனை வியாதிகள் வரலாம் உடல்ல, எத்தனை வியாதிகள் வரலாம், பிரகிருதி நம்மளை அடக்கலாம். அதனால என் மனநிலை பாதிக்கப்பட்டு நான் வந்து ஆவேசமாறேன், இல்லை நான் வந்து ஏதோ ஒரு தவறான விகர்மாக்கள் நான் பண்றேன், உடல் ரீதியில எனக்கு பிரச்சனை, அதனால நான் என் மனநிலை மாறிடுச்சு, நான் வேற மாதிரி ஆயிட்டேன் அப்படியெல்லாம் இல்லாம என்னுடைய ஆற்றல் எந்த விதமான நோய் பிடித்திருந்தாலும் என்னுடைய ஆற்றலால் அந்த பிரகிருத்தினுடைய ஆற்றலினுடைய அந்த வேகத்தை என் மேல பிரபாவம் ஏற்படாத அளவுக்கு, என்னுடைய பிரபாவம் அது மேல ஏற்படுத்துற அளவுக்கு அந்த யோக பலத்தினுடைய காட்டினவங்க தான் சிங்கத்து மேல வர்றாங்க. இப்படி ஆயுதங்களாகவும் அதுக்கு பிறகு வாகனங்களாகவும் வர்றது. இப்ப பாத்தீங்கன்னா அனுமான் வாகனத்துல வருவார் பெருமாள், கருட வாகனத்துல வருவார் பெருமாள், இப்ப மகிஷன் மேல வருவாள், மத்திய அம்பாள் வருவா, இப்படி எல்லாம் காட்டுறாங்கன்னா அதாவது என்னன்னா சிலருக்கு வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு சோம்பேறித்தனம், அலட்சியம், ஒரு ஆர்வமின்மை, ஒரு மந்த நிலை. எவ்வளோ எவ்வளோ விதமா பாபா எடுத்து சொன்னாலும் சுய முயற்சியே இருக்காது, யாராவது தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். சில பேர் வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, எழவே மாட்டாங்க பெட்ல இருந்து, போ பஸ் வரும், போகணும், ரெடி ஆகணும், குளிக்கணும், சாப்பிடணும், ஏதாவது பெண்டிங் இருந்தால் எல்லாம் ரெடி பண்ணிட்டு சிலர் பட்டாப்பட்டுன்னு அரை மணி நேரத்துக்கு முன்ன ரெடியா இருந்து ஓடி போய் பஸ் ஸ்டாண்ட்ல கூட 10 நிமிஷம் முன்னாடி போய் நிற்பாங்க எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு. அவ்வளோ சுறுசுறுப்புன்னு அதை நம்ம சில பேர் இன்னும் பஸ் வரப்போது 20 நிமிஷம் தூங்கி எழுந்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணியை மூஞ்சில ஊற்றி எழுப்பி சத்தம் போட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்களை அவங்க அனுப்புறதுக்குள்ள பெரும்பாடு ஆயிடும். சில பேர் அவ்வளோ மந்தமா இருப்பாங்க. நமக்கே மந்தமா இருக்கும் புத்தி, நமக்கே செய்யணும்னு இருக்கும், ஆனா நமக்கே மந்தமா இருக்கும்னா பாபாவுனுடைய அந்த மாதிரி ஆத்மா கூட பாபாவுனுடைய நினைவுல இருந்து 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 இந்த குறைகள் எல்லாம் என்கிட்ட இந்த ரூபத்துல குறை வந்து என்கிட்ட நிக்குது பாபா சங்கம் யுகத்துல. ஒவ்வொரு குழந்தைக்கும் சில பேர் ரொம்ப படு சுறுசுறுப்பா இருப்பாங்க ஆனா வேலை செய்யணும் போது அவங்களுக்கு எப்படி செய்யணும் என்ன செய்யணும்ன்ற அந்த குழப்பம் மந்த நிலை வந்து உட்கார்ந்துக்கும். பலவிதமான இடர்பாடுகள் மனநிலையில, புத்தியில, அதாவது விருத்தியில, திருஷ்டியில, எல்லா ஒவ்வொரு இந்திரியும் அங்கங்க ஸ்டக்காய் நிக்கிறத நாம பார்க்கலாம். நமக்குள்ள ஆர்வம் இருக்கும், ஆனா வேற ஏதோ ஒண்ணு நம்மளை வந்து ஈடுபடுத்த முடியாத பின்னையே தங்க வைக்கும். எனக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கு,
எனக்கு இந்த சத்தியம் புரிஞ்சிருக்கு, நான் ஏன் அப்பா கிட்ட போகாம இருக்கேன், நான் ஏன் யதார்த்தமா பண்ணாம இருக்கிறேன், எங்க இருக்குது ப்ராப்ளம்? இப்ப நம்ம வண்டி ஓடலைன்னா எடுத்துட்டு போய் விடுறோம், அந்த வண்டியை தரோவா செக் பண்றாங்க இல்லையா, எந்த இடத்துல ஆக்சிலேட்டர்ல ப்ராப்ளமா, பிரேக்ல ப்ராப்ளமா, எங்கேயாவது ஒயர் கனெக்ட் போயிருக்கா, என்னன்னு அவங்க பரிசீலனை பண்ணி அதை சரி பண்ண வண்டி கிளீனா ஓடும் இல்லையா. அததான் பாபா நமக்கு அடிக்கடி சொல்றாரு, செக் பண்ணுங்க, உடனே சேஞ்ச் பண்ணுங்கன்ற, செக் கரோ சேஞ்ச் கரோ அப்படின்றாரு, உடனே பண்ணுங்க. அப்ப பண்ணும்போது அது இயற்கையாகும். அதுதான் மகிஷன் மேல வர்ற மகிஷாசுரர் பத்தினியா கட்டுறாங்க. நமக்குள்ள எந்தெந்த பலகீனம் இருக்கும் அதை முதல்ல நம்ம சாதிச்சு மேல வரோம். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, பொதுவா நம்ம பலகீனங்களை நாம அடையாளம் தெரிஞ்சா கூட நம்ம வேற ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம், வேற ஒண்ணு கூட பண்ணணும் தான். ஆனா இப்ப நம்மள அப்படியே வந்து அப்படியே பொதுவா ஒரு பாரபட்சம் இல்லாம நான் ஆத்மா இருக்கேன், இந்த மாதிரி பாபா சொல்றாரு, நான் இந்த மாதிரி லக்ஷ்மி நாராயண் ஆகணும், ஆனா நான் இங்க இருக்கேன், எனக்கும் லக்ஷ்மி நாராயணனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, இல்ல எனக்கும் பிரம்மா பாபாவுக்குமே எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, இங்க சங்கம யுகத்திலேயே பார்த்தா எவ்வளவு வித்தியாசம், வேற யாரையுமே நீங்க கம்பேர் பண்ணாதீங்க, மகாரதியையோ நமக்கு பெரியவங்களையோ டீச்சர்ஸையோ இல்ல யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க, இவங்கள போல நாம ஆகணும் அதெல்லாம் அந்த எண்ணம் கூட வரக்கூடாது. நாம பிரம்மா சிவ பாபா பாப் தாதாவுக்கு சமமா ஆகிறதுக்கு என்ன டிஸ்டன்ஸ் இருக்கு, எனக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு, இதெல்லாம் செக் பண்ணி அந்த இடத்த முதல்ல சரி பண்றதுக்காக அது சத்குருவால முடியுமா, டீச்சரால முடியுமா, சர்ஜனால முடியுமா, நண்பனால முடியுமா, அம்மாவால முடியுமா, அப்பாவால முடியுமா, ஆச்சாரியனால முடியுமா, எந்த உறவால அதை சரி பண்ணிக்கணும்னு நீங்க கொஞ்சம் சிந்திங்க. அப்ப அந்த வழியில தான் சரிப்படுத்திக்க முடியும். இப்ப நமக்கு வண்டி ரிப்பேர் ஆகுதுன்னா கண்டிப்பா எங்க இந்த வண்டி ரிப்பேர் பண்ற கடை அங்கதான் வண்டி எடுத்துட்டு போவோம். எனக்கு பசிக்குது, நான் எங்க அரிசி கடை இருக்குதுன்னு தான் நான் தேடி போவேன். எனக்கு உடம்பு சரியில்லை, எங்க மெடிக்கல் இருக்குதுன்னு தான் நான் தேடி போவேன். அந்த மாதிரி எனக்கு என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்தை எந்த சம்பந்தத்தால நான் வந்து அதை வந்து சரி பண்ண வேண்டி இருக்குன்றத செக் பண்ணி அந்த உறவுல யோக வளர்ச்சியை வச்சுக்கிட்டு அந்த யோக பலத்தால அந்த ப்ராப்ளத்தை முறியடிக்கணும். கூடவே எல்லாத்தையும் எல்லா உறவையுமே பண்ணணும். ஒவ்வொரு சம்பந்தத்தால ஒவ்வொரு விதமான பூஜைக்கு உரியவர்களா ஆகிறோம், மந்திரங்களுக்கு உரியவர். இப்ப பாருங்க விஷ்ணுன்னா சஹசிரநாமம், சஹசிரநாமங்க இருக்கு விஷ்ணுவுக்கு, விஷ்ணு புராணம், தேவி புராணம், புராணங்களே ஏற்படுது, அவங்களுடைய வரலாறு ஒரு புராணமா ஏற்படுதுன்னா அப்ப எனக்கு சங்கம யுகத்துல இருக்கிற எனக்கு என்னுடைய அடையாளம் என்னுடைய பக்தி என்னவா நடக்க போகுது? ஒரு புராணமா, ஒரு இதிகாசமா, 1000 நாமங்கள் நமக்கு வேண்டாமா? இப்ப விஷ்ணுக்கு 1000 நாமங்கள் இருக்கு, அல்லாஹுக்கு அழகான 1000 நாமங்கள் உண்டுன்னு குரான் சொல்லுது. விஷ்ணுவுக்கு 1000 நாமங்கள் இருந்தது, லலிதாவுக்கு சஹசிர நாமம் இருந்ததுன்னு சொல்லுது பக்தி ஹிந்தியில, சாரி ஹிந்துல. அந்த மாதிரி எனக்கும் 1000 நாமங்கள் இருக்கணும்னு சொன்ன அந்த 1000 நாமங்களால அழைக்கப்படுற 1000 காரியங்கள் செய்ய முடிஞ்சவங்க தான் இங்க இருக்கிறோம். 1000 என்ன, பதுமம் செய்யறவங்களா தான் இருக்கிறோம். ஆனா ஒரே ஒரு மகிமை எனக்கு இன்னைக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கிறேனான்னு செக் பண்ணா கேள்விக்குறிதான் அது. அதனால இப்பவும் வாய்ப்பு இருக்கு, இப்பவும் சகல வசதியும் இப்பவும் இருக்கு. நினைச்ச இங்க வந்து நமக்கு நேரம் காலம் வருடங்கள் தேவையில்லை, லட்சம் வருடங்கள் கோடி வருடங்கள் தேவையில்லை. நாம எவ்வளோ பின்தங்கி இருந்தாலும் இங்க சங்கம யுகத்தினுடைய டிக்ஷனரியில பாபா சொல்ற கால அளவீடு செகண்ட்ல நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். செகண்ட்ல நாம சிகரத்தை நோக்கி போலாம், செகண்ட்ல கொஞ்சம் வழுக்குச்சுன்னா சிகரத்துல இருந்து அதுல பாதாளத்துல வந்து விழுந்துடலாம். அந்த மாதிரி செகண்ட்லதான் நடக்குது. அப்ப ஒரு நாள்ல எத்தனை செகண்ட் இருக்குன்னா ஒரு நாள்லயும் எவ்வளவு தூரத்தை நாம கடக்க முடியும், எவ்வளவு ஆற்றலை வேணாலும் அடைய முடியும், எல்லாமுமே யோக பலம்தான். பாபா வரதான் கொடுப்பாரு, புத்திரவான் பவ, ஆயுஷ்மான் பவ, ஆரோக்கியவான் பவ,
சம்பத்திவான் பவ எவ்வளவு எவ்வளவு வரதான் சங்கம யோகத்துல கொடுக்கறாரு யோசிச்சு பாருங்க. அப்போ இத்தனை வரதானங்களையும் இங்க நான் வந்து என்னுடையதா மாத்திக்கிட்டேன்னா இது அடுத்த கல்பத்துல எதிரொலிக்கும். அங்க ஜனகனுக்கு குழந்தை இல்லை, தசரதனுக்கு குழந்தை இல்லை, அவங்களுக்கு குழந்தை இல்லை, இவங்களுக்கு குழந்தை இல்லை, இப்ராஹிமுக்கு 95 வயசாயும் குழந்தை பிறக்கல, அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேண்டுனாங்க, அப்படிலாம் இருக்காது. நாம பிறவி எடுத்தோம்னு சொன்னா இப்போ ஒரு ஒரு பெரிய முக்கிய புள்ளி ஒரு இடத்துக்கு வராருன்னா, ஒரு மேடையில பேச போறாருன்னா அந்த இடத்துக்கு எல்லா ஏற்பாடும் இருக்கும். அவருக்கு அவர் இருமுறாருன்னா உடனே தண்ணி அங்க வரும், காப்பி வேணுமா காப்பி இருக்கும், ஹார்லிக்ஸ் வேணுமா எல்லாமே இருக்கும், சகல மருந்து டாக்டர் எல்லாமே கூட இருப்பாங்க அந்த இடத்துல. எல்லாரும் அவருக்கு என்ன தேவைன்றது அவர் இப்படி கண்ணை காட்டினோடனே அது வந்து அங்க வந்து நிற்கும். அந்த மாதிரி நிற்கும் நம்மளுடைய அடுத்த கல்பத்துல ஒவ்வொரு பிறவிக்கும் அப்படின்னா அவ்வளோ சகல சௌபாகியங்களும். சௌபாகியம்னா என்ன அர்த்தம்? பதும பாக்கியம்னா என்ன அர்த்தம்? பதும பாக்கியம்னா அளவுக்கு அதிகமான செல்வ கணக்கு. பதுமம்னா அன்லிமிட்டட் பண்டார், பொக்கிஷம் என்னுடைய கணக்குல, அதுதான் பதும மடங்கு. பதுமம் பதுமம் பாக்கியங்களை அடை, ஒவ்வொரு அடியிலுமே பதுமம் கொடுக்குறேன்னு பாபா சொல்லியிருக்கும் போது நாம ஏன் ஒண்ணுமே பண்ணாத இன்னும் பாவ கணக்கு பண்ணிக்கிட்டு சுமைய பண்ணிக்கிட்டு தர்மராஜபுரிக்கு தயாராகிக்கிட்டு ஏன் இருக்கிறோம்? அதனால பதும 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 பாக்கியங்கள் அடையக்கூடியது ஒண்ணு இருக்கு. சரி, அந்த பதுமங்களை அடையிறோமே எந்த பதுமங்கள் அது? இப்ப சத்குருவுக்கு நல்ல சிஷியனா ஒருத்தர் இருப்பாருன்னா சத்குரு சொன்ன மாதிரியே ஸ்ரீமத் படியே நடந்துட்டு போவார்னா பதும 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 மடங்கு சத்குரு கொடுத்துருப்பார். ஞானத்தினுடைய ஆதாரத்துல, ஞானத்தினுடைய ஆழத்துல முத்து ரத்தினங்களை எடுத்து அது தானும் தாரணை பண்ணி உலகத்துக்கும் தாரணை பண்ண டீச்சர் பதும மடங்கு பதும மடங்கு பதும மடங்கு டீச்சர் கொடுத்துருப்பார். அப்போ டீச்சர் கொடுத்த பதுமங்கள், சத்குரு கொடுத்த பதுமங்கள் வேற வேற பாக்கியங்களா இருக்கும். ஆனா பாபா என்ன சொல்றாரு, குழந்தைகளே சௌபாகியசாலி பவா. சௌபாகியம்னா என்ன? சௌபாகியம்னா ஏதோ ஒரு நல்லது போல அப்படின்னு பொதுவா எடுத்துக்கிறோம். சௌபாகியம்னா 100 பாக்கியம்னு அர்த்தம். அதாவது சம்பூர்ணமா பதும பதுமன்றது சம்பன்னம், சௌபாகியம்ன்றது சம்பூர்ணம், 100க்கு 100. இப்போ உடல் வலிமை இருக்கா? உடல் வலினா இப்போ ஒரு ஊர் இருக்குன்னு வைங்க, அந்த ஊர்ல இந்த ஊர்லயே ரொம்ப உடல் வலிமை யாருக்குன்னா நாம தான் ஞாபகத்துக்கு வரணும். அந்த இந்த ஊர்லயே ரொம்ப அழகானவங்க யாருன்னு அப்படி யோசிச்சாங்கன்னா அந்த ஊருக்காரங்க, நாம தான் ஞாபகத்துக்கு வரணும். இந்த ஊர்லயே ரொம்ப நல்லவங்க யாரு, ரொம்ப நல்ல குணம் இருக்கிறவங்க யாருன்னா நாம தான் ஞாபகத்துக்கு வரணும். இந்த ஊர்லயே ரொம்ப கல்வி யாருக்கு இருக்கு, அறிவு யாருக்கு இருக்கு, நியாயம் யாருக்கு இருக்கு, தர்மம் யாருக்கிட்ட இருக்கு, பண்புகள் யாருக்கிட்ட இருக்கு, எது எந்த விஷயத்த பார்த்தாலும் நாம தான் ஞாபகத்துக்கு வரணும்னா அப்ப அந்த ஒரு ஆத்மா கிட்ட எல்லா பாக்கியமும் உட்கார்ந்துருக்கு, சௌபாகியமும் உட்கார்ந்துருக்கு. ஒண்ணு நினைக்கும் போது நம்ம ஞாபகம் வருதுன்னா இன்னொரு விசேஷத்தை, பாவம் அவர்கிட்ட அவளை இல்லை வேணா இவங்க கிட்ட கேட்டு பார்ப்போம் அந்த விஷயத்துக்குன்னு இன்னொருத்தர காட்டுறாங்கன்னா நம்ம கிட்ட சௌபாகியம் இல்லை, 90 பாக்கியம் இருந்தாலும் இன்னும் 10 கம்மியா இருக்குது. அந்த 10க்கு தேவைப்படும் போது நம்ம நினைவு வராம இன்னொருத்தர் நினைவுக்கு வரும். அதனாலதான் சில கோயிலுக்கு சில விசேஷங்களுக்காக போறாங்க, சில தேவைன்னா அந்த கோயிலுக்கு போக மாட்டாங்க, இன்னொரு கோயிலுக்கு போவாங்க இல்லையா. இப்ப டெய்லி ஒரு கோயிலுக்கு போறாங்க, இதோ இன்னும் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை, அப்ப வந்து ஜோதிடர்கிட்ட போனா நீங்க போய் காலத்துக்கு போய் வாங்க, இல்ல திருநாகேஸ்வரத்துக்கு போயிட்டு வாங்க, இல்ல நீங்க அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க, இந்த ஊருக்கு போயிட்டு வாங்க, நாகதோஷம் இருக்கு, ராகு தோஷம் இருக்கு, கேது தோஷம் இருக்கு, அந்த பரிகாரம் பண்ணணும், நீங்க அந்த வீட்டுக்கு அந்த ஊருக்கு போய் வாங்க. இந்த அப்ப இந்த ஊர்ல கோயிலுக்கு போயிட்டு இருந்தனே இது என்னாச்சு இல்லைங்க, அது ஸ்பெஷல், அதுக்கு அங்க போயிட்டு வாங்க அப்படின்னு. அப்ப அந்த ஸ்பெஷாலிட்டி இந்த ஆத்மா எடுத்துக்கல, அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி அந்த ஆத்மா எடுத்துருக்கு, அங்க போக வேண்டியதா இருக்கு. இவங்க வந்து என்னென்ன ஸ்பெஷல் ஸ்கின் டாக்டர் டென்டல் டாக்டர் மாதிரி ஆயிட்டாங்க தேவதைகள்,
ஆனா ஒரு பொது மருத்துவர்னு ஒருத்தர் இருப்பார் பாருங்க, பொது மருத்துவர், வயிற்று வலினாலும் அவர்கிட்ட போகலாம், பல் வலினாலும் அவர்கிட்ட போகலாம், காய்ச்சல் அடிச்சுச்சுனாலும் அவர்கிட்ட போகலாம், ஸ்கின்ல ஏதாவது தொந்தரவு ஆச்சுன்னா அவர்கிட்ட போகலாம், இங்கே அடிபட்டுச்சுன்னா அவர்கிட்ட போகலாம். ஒரு பொது மருத்துவர்னு ஒருத்தர் இருப்பார், பாபா எப்படி இருக்காரு, பொது மருத்துவர் மாதிரி இருக்காரு, எது வேணாலும் அவர்கிட்ட கேட்கலாம், எந்த விசேஷம் வேணாலும் அவர்கிட்ட தான் இருக்குது. பரமாத்மா கிட்ட இந்த 80% விசேஷம் இருந்தது, இன்னும் 20%க்கு இந்த பக்கம் கிறிஸ்துவ கொஞ்சம் நினைச்சிக்கலாம், இந்த பக்கம் புத்தனை கொஞ்சம் நினைச்சிக்கலாம், பாபா கிட்ட இதெல்லாம் இல்லை. அதனால இவங்க கிட்ட இருக்குதுன்னு ஏதாவது இருக்காங்க. முழு உலகமுமே, முழு மகாத்மாக்களுமே, முழு நவகிரகங்களுமே, முழு தேவதைகளுமே, முழு தர்ம பித்தாக்களுமே, முழு பக்தர்களுமே இறைவன் ஒருத்தர் தான் நினைக்கிறாங்க, த ஆல்மைட்டி அத்தாரிட்டின்னு. அப்ப எல்லாமே அவர்கிட்ட இருக்குதுன்னா அவருடைய ஆஸ்தியை மொத்தமா வாங்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு, அவரே கொடுத்துருக்காருன்னா நான் ஏன் கொஞ்சம் நூண்டு இத்தனூண்டு அத்தனூண்டு எடுத்துக்கிறேன், அதுவும் 2% 8% தான் வச்சிருக்கேன், எனக்கே பத்தலை ஏன். அப்போ சங்கம யுகத்தை நாம சரியா புரிஞ்சிக்கல, சரியா நம்ம அதை பயன்படுத்தல, சரியா நம்ம உணரல, நம்மளையே உணரல, நம்ம முன்னாடி இருக்கிற நேரத்தை உணரல, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாக்கியத்தை உணரல, என் முன்னாடி யார் நிக்கிறாருன்றது நான் யதார்த்தமா உணரல. எல்லாத்தையும் உணர்ந்தாலும் அதை எப்படி எடுக்கிறது, என்கிட்ட இருக்கிறத ஒப்படைச்சாதான் அங்க இருக்கிறது எனக்கு வரும். ஏன்னா என் பாத்திரம் வேற எதுல ஒண்ணு நிரம்பி இருக்கு. இவ்வளவும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலும் என் பாத்திரத்துல ஏற்கனவே எதையோ நிரப்பி வச்சிருக்கேன், அந்த இடத்துல அதையும் நிரப்பிக்கிறேன்னா எவ்வளவு நிரம்பும். இப்போ நம்ம வீட்டு பாத்திரத்தில் ஒரு 90% இது நிறச்சி வச்சுருக்கேன். இப்போது அடுக்களையில் இந்த பாத்திரங்கள்லாம் வச்சுருப்பாங்க தாய்மார்கள், ஒரு டப்பிகளெல்லாம் இருக்கும், அதில் வந்து ஒரு ஒரு 4 கைப்பிடி 5 கைப்பிடி எடுத்துருப்பாங்க, கொஞ்சம் காலியாக இருக்கும், ஏதோ ஒன்று கொண்டு வருவாங்க, ஒரு சின்ன பேக்கெட்டு கொஞ்சம் மிச்சமாகும், அதை ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அந்த பாக்ஸில் கொஞ்சம் இடம் காலியாக இருக்கும், அதில் வச்சுக்குவாங்க, அதை அதுக்கு மேலே வைக்க முடியாது. அதே ஒரு காலி டப்பியா இருந்தால் ஒரு 2 கிலோ அதில் நிரப்ப முடியும். ஆனால் இது கொஞ்சம் தான் காலியாக இருக்கு, மிச்சம் நிறைய ஏற்கனவே ஏதோ ஒரு பொருள் இருக்குதுன்னும் போது அதில் ஒரு 100 கிராம் 50 கிராம் மிச்சமான ஒரு கைப்பிடி பொருளோ ஒரு ஒரு கவரில் போட்டு அது வேணும்னா அது வச்சுக்கும், இத்தனோண்டு வேணும் இடம் கொடுக்கும் அந்த டப்பி. அந்த மாதிரி நம்ம புத்தியில் மொத்தமே காலி ஆகாம இந்த ராவணனுடைய சம்ஸ்காரங்கள், ராவணனுடைய சுபாவங்கள், மனிதர்களுடைய விஷயங்கள் இது எல்லாமே நிரப்பிக்கிட்டு இது இந்த நிரப்புன இடத்துல எந்த அளவுக்கு காலி இருக்கோ அந்த இடத்துல தான் பாபா வந்து நிரப்பிக்கிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு வேகமா மொத்தத்தையும் காலி பண்ணி மொத்தமாகவே ரொப்பிக்கணும்னா மொத்த பாத்திரமும் காலி ஆகணும். அதனாலதான் பாபா சொல்றார், குழந்தை என்னையே நினை, என்னையே சரணடை, என்னையே ஆதாரமா வச்சுக்கோ, என்னுடைய விஷயங்களையே சிந்திச்சுக்கிட்டுருன்றாரு. நமக்கு வேலை இங்க வேணும், உடல் உழைப்பு இல்லை, மன உழைப்பு கூட இல்லை, நாம வந்து சிந்திக்கிறது தான். எதை சிந்திக்கணும், யோகம்னா என்ன, யோக பலம் எப்படி வரும் அப்படின்னும் போது அதை அடுத்த வகுப்புல பார்ப்போம். ஓம் சாந்தி.